எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த விடுதலை நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு. வோடஃபோன் ஐடியா வந்து 5 ரூபா போக வாய்ப்பு நிறைய இருக்குது சொன்னோம். சொன்ன மாதிரியே நேற்றுக்கு 5 ரூபா வரைக்கும் அது போயிருக்கு. ஸோ மக்கள் மனசில் அடுத்த வர கேள்விதான், அடுத்தது என்ன அப்படின்னு தான் கேள்வி. ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோன்னா, 5 ரூபா வந்தவுடனே சரி பாதி விற்றுலான்னு நினச்சோம். ஐ மீன் நாங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தோன்னா அப்படி பிளான் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சோம். ஆனால் நேற்று நைட்டு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனால் மொத்த மார்க்கெட்டோட மொமெண்டமே நீங்கள் மாறப்போகுதுங்க. எஸ் நேற்றுக்கே நீங்களும் கேட்டிருப்பீங்க, ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் கோடி ரூபா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட், ஐ மீன் ஆல் ஓவர் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இதை ஒதுக்கிற மாதிரி பண்ணுறாங்க கோவிட் 19 வைரஸ் இம்பேக்ட்னால். ஸோ இந்த ஒரு இம்பேக்ட் பாசிட்டிவ் மொமெண்டம் மார்க்கெட் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் மினிமம் 10% வோடஃபோன் ஐடியா ஏற வாய், மினிமம் 10% மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் ஏறலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இல்லை வந்து ஒரு வாரத்தை எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வோடஃபோன் ஐடியா வந்து 5.50 வரைக்கும் ஏறலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே மார்ச்சுன்னு சொன்னாச்சோங்க, 3 ரூபா இருக்கும்போது 4 ரூபா போகும் சொன்னால் போயிடுச்சு, 4 ரூபா இருக்கும்போது 5 ரூபா சொன்னோம் அதுவும் போயிடுச்சு. ஸோ இப்போ 5 ரூபா இருக்கும், அடுத்த தானே 5 ரூபா 50 காசு, எங்கள் தெரிஞ்சுக்கும் 5 ரூபா 50 காசு தான் போகும். என்னென்ன காரணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ அலோகேஷன் ஆஃப் இந்த ப்ரைம் மினிஸ்டர் ஒரு 20 லேக் ரூஸ் கண்டிப்பாக டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் வரும். எப்படி வரும், ரீசன் என்ன சொல்லிடுறேன். நம்ம நாட்டு இப்போ வந்து டிஜிட்டலைசேஷன் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஐ மீன் எல்லாமே டிஜிட்டலாக கொண்டு வருது. டிஜிட்டலாக கொண்டு வரதுக்கு முதல்ல நம்ம வந்து கன்சியூமர்ஸை அட்ராக்ட் பண்ணணும். கன்சியூமர்ஸ் யார்ட் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டெலிகாம் பீப்புள் கிட்ட தான் இருக்குது. எப்படின்னா வந்து இப்போ நம்ம செல் வச்சுருக்கோம், நெட்ஒர்க் வச்சுருக்கோம். ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த செல் பேஸ் பண்ணி இந்த சிம் கார்டு அதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த மக்களை நம்ம ஈஸியாக நம்மளால் கவர் பண்ண முடியும். ஐ மீன் நிறைய மக்களை ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ டெலிகாம் இண்டஸ்ட்ரி மட்டும் இந்தியாவில் இல்லைன்னா, ஐ மீன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் நிலைமை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசைப்படுற அளவு அந்த ஒரு பவர்னஸ் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட் வந்து வோடஃபோன் ஐடியாவுக்கு கண்டிப்பாக இருக்குது. 2வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் இருந்தாலும் ஃபண்டு ஒதுக்கியிருக்கு. ஸோ ப்ரொமோட்டர் அதாவது ஃபண்டு இன்ஃபியூஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் போன வாரம் சொன்னோம், கிட்டத்தட்ட வந்து வோடஃபோன் ஐடியா வந்து ஒரு 14,000 கோடி ரூபா கிடைக்கும் போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவர் டீல் ஏதோ சைன் பண்ணி ஏதோ ஒரு ஃபாரின் பிஇ இன்வெஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யூஸ் வந்துச்சு. நோட்டபுளான பர்சன் பார்த்தீங்கன்னா பிரிக் வுட்ஸ் அவங்க பேர். ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் ஏதோ வெளியே வந்துச்சு மாதிரி சொன்னாங்க நியூஸில். ஸோ அது ஒரு ஃபேக்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இண்டஸ் டவர் டீல் ஜூன் மாதம் முடியுது சொன்னாங்க, அதில் ஒரு 5,000 கோடி ரூபா கிடைக்க தான் இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சோன்னா ஒரு பவர்ஃபுல்லான இம்பேக்ட்டுக்கு வோடஃபோன் ஐடியா ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ஷேர் ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஏன்னா கன்சியூமர் ட்ரீஸ் இருக்குது வோடஃபோன் ஐடியா கிட்ட, என்ன தான் இழந்தாலும் நிறைய அளவு இருக்குது, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் மூமெண்ட் கிராஃப் வச்சு பார்க்கும்போது 5.35 5.50 போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இன்றைக்கி அதுக்கு மேலே இன்றைக்கே ஏற்றாலும் ஓகே தான், இன்றைக்கி அதுக்கு மேலே ஏற்றாலும் நல்லது தான். ஸோ இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறது 5.50 மேக்ஸிமம் டார்கெட். பார்ப்போம் எப்படி 5.50னா 10% ஆஃப் திஸ் க்ளோசிங் ப்ரைஸ், 5 ரூபாவில் 10% நம்ம பேசுகிறோம். ஸோ 5.50 ருபீஸ் எதிர்பார்க்கவும், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம காம்ஃபரன்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.